இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, கரூர் தாந்தோன்றி மலை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கரூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தாந்தோன்றி மலையில் அருள் பாலித்து வருகிறார் அருள்மிகு கல்யாண வெங்கட்ராமண பெருமாள். திருப்பதிக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் தாந்தோன்றி மலையில் உள்ள பெருமாளை தரிசனம் செய்யலாம் என்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறும். இத்திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் இது ஒரு குடைவரை கோயில் என்றும் கூறப்படுகிறது. பெருமாள் தானாக தோன்றியதால் இக்கோயில் தாந்தோன்றி மலை என்ற பெயர் பெற்றது. இக்கோயிலில் அதிசயிக்கும் வகையில் பெருமாள் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். இங்கு தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாது என்பதால் பட்சஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சுவாமியின் திருமார்பில் தாயார் வீற்றியிருக்கிறார். மேலும் அதே கருவறையில் பெருமாள் உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் பெருமாளுக்கு எதிரே உபய தெய்வமாக ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பகவத் ராமானுஜர் மற்றும் ஆழ்வார்களின் தரிசனத்தை பெறலாம். கால் பாதம் அடித்தல், கை கால்கள் பிரச்சனைகள் தீர வேண்டி இக்கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களின் பிரச்சனை தீர்ந்தவுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு ஒரு கல்லில் தாங்கள் குணம் பெற்ற கை அல்லது காலை அக்கல்லின் மீது வைத்து கை காலின் வடிவத்தை குறித்து கொண்டு அதன் மீது அடிப்பர். இந்த வழக்கம் நெடுங்காலமாக இக்கோயிலில் பின்பற்றப்படுகிறது. மேலும் இக்கோயிலுக்கு வந்து திருமணம் வரம் வேண்டியவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைக்கிறார்கள். இந்த கல்யாண உற்சவம் ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் நடைபெறுகிறது. நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? யார் யார் கரூர் தாந்தோன்றி மலை கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.